அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அஹ்மதுல்லாஹ் ஓ பரகாத்து தினமும் ஒரு தெளிவு அக்கீகா கொடுப்பதற்கு பதிலாக அந்த தொகையை தர்மம் செய்து விடலாமா என்று ஒரு சகோதரர் கேட்கிறார் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே எந்த அமலை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்றும் அதை எதற்காக செய்ய வேண்டும் என்றும் மார்க்கத்தில் நமக்கு தெளிவாக சொல்லித்தரப்பட்டிருக்கிறது அக்கீகா என்பது குழந்தை பிறந்த ஏழாவது நாளில் பிராணிகளை அறுத்து வழங்குதல் என்ற அமலுக்கு சொல்லப்படும் பெயர் இதை மார்க்கம் தந்த முறைப்படி செய்தால்தான் அக்கீகா என்கிற வணக்கத்தை நிறைவேற்றியவர்களுடைய பட்டியலில் நாம் சேருவோம் மாறாக அக்கீகா பிராணியை வாங்குவதற்கு எவ்வளவு செலவாகுமோ அந்த தொகையை தர்மம் செய்தால் தர்மம் கொடுத்த நன்மை கிடைக்குமே தவிர மார்க்கம் சொல்லித்தந்த அடிப்படையில் அக்கீகாவை நிறைவேற்றிய நன்மை கிடைக்காது எனவே இதையும் அதையும் இணைத்து குழப்பிக் கொள்ளாமல் எந்த அமலை எப்பொழுது எப்படி எதற்காக செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறதோ அந்த அடிப்படையில் செய்து அதற்குரிய முழு நன்மையை பெற முயற்சிக்க வேண்டும் தர்மம் என்பதும் அல்லாஹுவுக்காக ஆற்றக்கூடிய வணக்கம்தான் அதற்கும் நன்மை கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அது வேறு இது வேறு அமல் என்பதை பிரித்து புரிந்து கொண்டால் குழப்பங்கள் நீங்கிவிடும் எனவே அகீகா கொடுக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கிறதோ அவர் அதை நிறைவேற்றட்டும் தர்மத்தை தனியாக செய்யட்டும் என்பதே இதற்கான தெளிவு தெளிவுது இல்லாஹி அஸ்லாம் வரகாத்து